Hello friends, welcome to Jeeva Rekha's recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற dish bread jamun. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இப்ப கொஞ்சம் bread எடுத்து வச்சிருக்கேன். bread ஓட சைடுல இருக்கறதெல்லாம் கட் பண்ணிட்டு white bread மட்டும் நான் தனியா எடுத்துக்கறேன். இந்த மாதிரி அதை எல்லாத்தையும் நம்ம இப்ப தூள் ஆக்கிக்கணும். அது கூடவே கொஞ்சமா நம்ம பால் மட்டும் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வர போறோம். லைட்டா பாலை தெளிச்சு தெளிச்சு மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப வந்து கொலகொலன்னு ஆக்கிற வேண்டாம். நம்மளோட பிரெட் வந்து ஓரளவுக்கு மாவு பதத்துக்கு ஆயிடுச்சு. அது ஒரு 5 minutes கிட்டே இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கையால் வச்சு பண்ணிட்டு இருங்க. கையில் வந்து நெய் இல்லை வந்து எண்ணெயை கூட தடவிட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்மளோட மாவு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு 5 minutes கிட்டே. இதுக்கப்புறம் இதை ஒரு கத்தியால் வச்சு கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே பால்ஸாக ஆக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி மட்டும் எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒவ்வொன்றா பால்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நம்மளோட ஜாமுன் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்மளோட ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். அந்த வாட்டர் வந்து ஒரு 2 minutes கிட்ட கொதிக்கட்டும். அது கூடவே வந்து நான் லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நான் சேம் கப்லேயே வந்து ஒரு 3/4 கிளாஸ் ஆஃப் சுகரும் எடுத்துக்கிறேன். இதை போட்டுட்டு ஒரு 5 minutes கழித்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாமுனை இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கார்னிஷிங்க்கு வந்து நட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட பிரெட் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.